ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்களின் பென்ஷன் தொகையை விரைவில் உயர்த்துவது தொடர்பாக அரசு ஆலோசனை. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை அதிகப்படுத்த உள்ளதாக அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியமும் கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா காலகட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள் ரத்து செய்யப்பட்டது. தற்போது கொரோனா பரவல் கட்டுக்குள் உள்ளதால் அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் ஒன்றன்பின் ஒன்றாக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் பணிபுரியும் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளத்தை உயர்த்துவது தொடர்பாக அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ₹15,000 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை ₹21,000 உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியமும் அதிரடியாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தற்போது ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளமாக ₹15,000 உள்ளது. இதில் இபிஎஸ் கணக்கில் ₹1,250 பிடித்தம் செய்யப்படுகிறது. அதன்படி இந்த குறைந்தபட்ச வரம்பை அதிகரிக்கும் போது இபிஎஸ் கணக்கில் பிடித்தம் செய்யப்படும் தொகையும் அதிகரிக்கும். அதாவது ₹21,000 என அதிகரிக்கப்பட்டால் இபிஎஸ் கணக்கில் ₹1,749 பிடித்தம் செய்யப்படும். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது 20 ஆண்டுகள் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக ₹7,286 வழங்கப்பட்டு வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.